என்ஆர் காங்கிரஸ் ஒருபோதும் தன்மானத்தை விட்டுக் கொடுக்காது என புதுச்சேரி அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் முடிந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கொண்டே முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டிக்கிறோம் எனவும், எந்த நிலையிலும் தங்கள் கட்சியின் தன்மானத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று கூறினார். ஜப்பான் முன்னாள் பிரதமர் சின்சோ அபேவின் இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். ஜப்பான் முன்னாள் பிரதமர் சின்சோ அபே ஜூலை 8ஆம் தேதி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் அரசு சார்பில் சின்சோ அபேவின் இறுதி அஞ்சலிக்கு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்கின்றனர். அந்த வகையில் இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடியும் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவிற்கு புறப்பட்டார். இது தொடர்பாக ட்வீட் செய்துள்ள பிரதமர் மோடி, தனது நெருங்கிய நண்பரும் இந்தியா ஜப்பான் நட்புறவின் சிறந்த சாதனையாளராக திகழ்ந்த முன்னாள் பிரதமர் சின்சோ அபேவின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டார். சின்சோ அபே எதிர்பார்த்தது போல் இந்தியா ஜப்பான் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று மோடி பதிவிட்டார். இந்த பயணத்தின் போது அந்நாட்டின் பிரதமர் புமியோ கிஷிராவை மோடி சந்தித்து பேச இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கும் சட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட சூதாட்ட விளையாட்டுகளால் தமிழகத்தில் பலர் பணத்தை இழந்து தற்கொலை செய்யும் அவலங்கள் அதிகரித்துள்ளன. இதனை கருத்தில் கொண்ட தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் குழு அமைத்து நடவடிக்கை எடுத்தது. இந்த குழு ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்வது தொடர்பான அறிக்கையை அளித்தது. மேலும் இந்த விளையாட்டுகள் தொடர்பாக பொதுமக்களிடம் மின்னஞ்சல் மூலம் கருத்துக்கள் பெறப்பட்டன. இந்த நிலையில் சட்டத்துறை ஆலோசனையுடன் முழு வடிவிலான அவசர சட்டம் தயாரிக்கப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் சட்ட மசோதா அக்டோபர் 2வது வாரத்தில் நடைபெறும் சட்டப்பேரவை கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிகிறது. இந்த தடை சட்டம் ஆளுநரின் ஒப்புதல் பெறப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. குற்ற செயல்கள் புரிந்தவர்களுக்கு துணை போகும் திருமாவளவன் சீமான் ஆகியோர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா வலியுறுத்தியுள்ளார். சிட்லப்பாக்கத்தில் ஆர்எஸ்எஸ் நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் வீசப்பட்ட இடத்தில் பார்வையிட்ட அவர், பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட 18 பேரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என தெரிவித்தார். பயங்கரவாதிகளை தப்ப வைக்கும் முயற்சியில் சிலர் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் PFI அமைப்பை தடை செய்ய வேண்டும் என ஹெச் ராஜா கேட்டுக் கொண்டார்.